வெல்கம் டு டேடி மம்மி கிச்சன். இன்னைக்கு ஒரு சுவையான கோதுமை பரோட்டா செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கோதுமை பரோட்டா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் அரை கிலோ கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு, ஒரு முட்டை, கொஞ்சம் எண்ணெய். மாவில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க, தேவையானவங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி இப்படி பிசைஞ்சு எடுத்து இப்படி உருண்டை போட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுருங்க. நல்லா ஹாஃப் அன் அவர் ஊறி எடுத்தாச்சுங்க, இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா தேய்க்கிறேங்க, பாருங்க இப்படி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா பெருசாக தேய்ச்சி எடுத்துக்குங்க. அடுத்து எண்ணெய் எடுத்து இப்படி ஃபுல்லாக தடவிடணுங்க. கத்தி எடுத்து இப்படி கீரல் போட்டுக்கணுங்க. பாருங்க ஃபுல்லாக கீறியாச்சுங்க. நீ இப்படி மடக்க போகிறேங்க. இப்படி நல்லா இப்படி சுருட்டி எடுத்துக்குங்க. நேரங்க இப்படி சுருட்டி வச்சிருங்க. வறுங்க இப்படி லைட்டாக அமுக்கி அமுக்கி பரோட்டா சைஸுக்கு கொண்டு வந்துடுங்க. கல் வச்சு கல் காஞ்சிருச்சுங்க. அடுத்து இதை பரோட்டா போட போகிறோங்க. நல்லா இப்படி திருப்பி திருப்பி போடுங்க. நல்லா பக்குவமாக வந்துருச்சுங்க. இப்போ எடுத்து அடிக்கலாங்க. இப்போ அடுப்பில் வச்சு சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்படி லைட்டாக அடிக்கணுங்க. ஒரு நல்லா சாஃப்டாக வந்துருச்சுங்க. இப்படி அடித்து எடுத்துக்குங்க. பாருங்க உதிரி உதிரியாக வருது பாருங்க. சூப்பரான சுவையான கோதுமை பரோட்டா தயாருங்க. அதுக்குண்டான சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்குங்க. சிக்கன் குழம்பு பிடிக்காதுங்க, வெஜ் குழம்பு வச்சுக்கலாங்க.